Friends, welcome back to my cooking dot channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கேரட் கீரை எக் பொரியல் இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யலான்னு பாக்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்திருக்கேன், அதுல நானு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கேரட் நல்லா வந்து நான் ஒரு 4 கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க முருங்கைக்கீரையை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நான் வந்து உருவி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கணும் இதுக்கு. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து இந்த சம்மர்ல வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நல்லது. அதனால மேக்சிமம் நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது தான் நல்லது. எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு உத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரியுது. பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்றேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியா சீக்கிரமா நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். இது கூடவே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், சும்மா தெரியற மாதிரி கட் பண்ணிருக்கேன். அப்பதான் ஈஸியா எடுத்துட்டு சாப்பிடலாம் நம்ம. அதனால பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா சிச்சிலதா கீறி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி கொஞ்சம் வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க, ஆனியன் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்ப நம்ம திருவி வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க நல்லா அழகா பூ போல திருவி வச்சிருக்கிறேன். கேரட் கூட நான் சேர்க்கிறேன். கேரட் வந்து ரொம்ப நல்லா வேகணும்ன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு கொஞ்சம் வதங்கினாலே போதும். கொஞ்சம் நறுக்கு நறுக்கு சாப்பிடற மாதிரி இருக்கணும். அப்பதான் இது கூட கீரையும் பிளஸ் எக்கும் சேரும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். பிளேவர் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த சைடு சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். இது கூடவே நான் இப்ப இந்த எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்கீரையில ஒரு புடி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துறேன். ஏன்னா அதுவும் சேர்ந்தது கூடவே வதங்கினா நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா ஆரஞ்சு கலரும் கிரீன் கலரும் நல்லா கலந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க உங்களுக்கு தேவைன்னா லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் வந்து கீரை வந்து கொஞ்சம் நமக்கு வேகும். நீங்க மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா வெந்துடும். நான் இது கூட இப்ப சால்ட் சேர்க்க போறேன். அந்த இதுக்கு தேவையான சால்ட் சேர்க்கிறேன். இது தூவி சேருங்க, ஏன்னா அப்பதான் ஒரே இல்லைன்னா ஒரே இடத்துல போய் சால்ட் வந்து நின்னுடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்பயே நல்லா அழகா வதங்கிருச்சு காய். நமக்கு சால்ட்லயும் உங்களுக்கு ஈரப்பதத்தினால இன்னும் கொஞ்சம் அது சீக்கிரம் வதங்கிரும். இன்னும் ஒரு நிமிஷம் இப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன். நீ பாருங்க நல்லா அழகா வெந்துருச்சு பாத்தீங்களா. நல்லா அழகா திரண்டு வந்திருக்கு சுருண்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சமா சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரியான பொரியல்ல. இங்க பாருங்க நான் 1/4 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சும்மா 2 கலர்னாலே போதும் உங்களுக்கு. இது வந்து செய்யறதுக்கு அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளவு ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம் அந்த பொரியலை. இப்ப பாருங்க நான் கிளறிட்டேன். இந்த நடுவுல கொஞ்சம் இந்த இடத்த எடுத்துக்கிறேன் நானு. ஏன்னா எக் வந்து நம்ம இது உள்ள ஊத்தணும் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி நடுவுல வந்து பிரிச்சுட்டு இதுல வந்து சும்மா அந்த எக் பொரியத்துக்காக சும்மா 1/4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திடுங்க.
பாருங்க நடுவில் உடச்சி விட்டுருக்கேன், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 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 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்க. இது நல்லா புரிஞ்சு புரிஞ்சு வந்ததும் இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. அடுத்த சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படியே கொஞ்சம் கிளறுவோம். நீங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். நீங்க வேணா இன்னும் ஒரு எக்கு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம எக்கு சேர்த்தாலும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு, ஒயிட்டு ஆரஞ்சு கிரீன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு எக்கு போதும்னு சேர்த்துக்கிட்டேன். நான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இது வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லா காய் கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க எக்கு வாசனை, கேரட் வாசனை, கீரை வாசனை, பிளஸ் இது கூட நம்ம சேர்த்திருக்கிற சோம்புத்தூள் வாசனை எல்லாம் சேர்ந்து கம கம கமாங்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேரட் கீரை எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அடுப்பனால ஆஃப் பண்ணிடுறேன். ஏற்கனவே வந்து நம்ம கீரை கிரீன் கலர் போடுறதுனால நீங்க வந்து கருவேப்பிலை வந்து போட வேண்டியது இருக்காது. எல்லாத்தையும் ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்மளுடைய கேரட் கீரை எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க டிங் டிங் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.